வணக்கம். இப்போ நம்ம பழனியில் உள்ள இடும்பன் மலைக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், இதுதான் இடும்பன் மலை. பாருங்கள், இந்த இடும்பன் மலையில் 540 படிகள் இருக்கின்றன. அதாவது பழனி மலை தோன்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் இடும்பன். அதனால தான் இடும்பனுக்கென்று தனி மலை, தனி கோவில் இருக்குன்னா பார்த்துக்குங்க. ஆனால் பழனிக்கு செல்லும் பக்தர்கள் இடும்பனை கண்டுகொள்வதே இல்லை, இடும்பனை தரிசிப்பதே கிடையாது. பழனி முருகனின் முழுமையான அருளை பெற வேண்டும் என்றால் முதலில் இடும்பனை தரிசித்துவிட்டுத்தான் பழனி மலைக்கு சென்று முருகனை தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதாவது முருகன் என்ன சொல்கிறார்னாக்க, முருகனான என்னை வணங்குவதற்கு முன்பு இடும்பனான உன்னை வணங்கியே என் மலை ஏற வேண்டும் எனவும், இடும்பனை வணங்குவோருக்கு முருகனை வணங்கிய பலன் கிடைக்கும் அப்படின்னு முருகனே சொல்லியிருக்கிறார்னா பார்த்துக்குங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடும்பனை தரிசிக்காமல் இனி பழனி மலைக்கு பக்தர்கள் செல்ல வேண்டாம். சரி, இந்த இடும்பன் மலையை பற்றிய தல வரலாறு என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஓகே, அசுரர்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுப்பது தான் இடும்பாசுரன் அப்படிங்கிற இடும்பனின் வேலை. அதாவது சூரபத்மன், பானுகோபன், கஜாமுகசுரன், சிங்கமுகன் இவங்கெல்லாம் அசுரர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த அசுரர்களுக்கு எல்லாம் வில்லினை எய்த கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தவர் இடும்பன். முருகப்பெருமான் இந்த அசுரர்களை எல்லாம் வதம் செய்த பின்பு இடும்பன் சிவனை நினைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தான். ஒரு முறை அகத்தியருக்கு சிவமலையும் சக்தி மலையும் தேவைப்பட்ட காரணத்தால் முருகப்பெருமான்கிட்ட வேண்டி இந்த இரண்டு மலைகளையும் வாங்கிட்டார் அவர். இந்த இரண்டு மலைகளையும், அதாவது சிவமலை சக்தி மலை, இந்த இரண்டு மலையும் பூசவனம் அப்படிங்கிற இடத்துல வச்சு அகத்தியர் வந்து தினமும் வணங்கிட்டு வர்றார். ஆமாம், இப்போ திடீர்னு என்ன பண்ணுறார் அகத்தியர், எதிர்பாராத விதமாக அவருக்கு வேறு வேலை வந்துருச்சு. அந்த இரண்டு மலைகளையும் விட்டுவிட்டு, அதாவது சிவமலை சக்தி மலை இரண்டு மலையும் அங்கேயே விட்டுவிட்டு புதிய மலைக்கு செல்லக்கூடிய சூழலை ஏற்பட்டு விட்டது. அவருக்கு என்ன பிரச்சனையோ, அகத்தியருக்கு புதிய மலைக்கு போயிடுறாரு. இப்போ இடும்பன் வந்து வேட்டைக்காக அங்கே வர்றார். அதாவது அப்போ குற்றால மலையில் தங்கியிருக்கிற அகத்தியரை சந்திக்கிறார். இங்கே இடும்பன் வந்து குற்றால மலையில் தங்கியிருக்கிற அகத்தியர் சந்திக்கிறார். சரி, அவர் என்ன சொல்கிறாரு, அகத்தியர்கிட்ட போயிட்டு, ஐயா முருகப்பெருமானை நான் சந்திக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு அகத்தியர்கிட்ட சொல்கிறாரு. உடனே அகத்தியர் வந்து, ஒரு அசுரனாக இருக்கும் இடும்பனுக்கே முருகனை தரிசனம் செய்ய ஒரு ஆசைகள் இருப்பதை கண்டு கொண்டு ஆச்சரியப்பட்டார். உடனே அவர் சொல்கிறாரு, இந்தாப்பா நான் பழனியில் வந்து சிவமலையும் சக்தி மலையும் விட்டு வந்துட்டேன். ஆமாம், அது இருக்கக்கூடிய இடம் பூசவனம். அந்த பூசவனத்துக்கு போயிட்டு சிவன் மலையும் சக்தி மலையையும் புதிய மலையை கொண்டு வா, இப்படியே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உனக்கு முருக தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் அகத்தியர் இடுமன்ட்ட. உடனே இவர் என்ன பண்ணுறார், முருகனை தரிசித்து விட வேணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் இடும்பனும் அவனது மடைவு பேர் இடும்பி பூசவனத்துக்கு சென்று அந்த இரண்டு மலைகளையும் தூக்கிட்டு, தூக்கிற சக்தி வேணும்ல, ஆமாம் அதுக்கு உண்டான வலிமையை கொடு அப்படின்னு சிவன்கிட்ட வேண்டுறாரு இடும்பனும் இடும்பியும். சரி, ஓகே. அந்த சமயத்தில் நீண்ட கம்பு ஒன்று தோன்றியது. அப்புறம் என்னென்னு கேட்டால், சிவனின் சக்தியால் நாலா பக்கங்களில் இருந்தும்
நகை பாம்பு கூட அந்த இடத்துக்கு வருது. அந்த பாம்புகள் நீண்ட கம்பியில் தராசு போல இரண்டு பக்கமும் கட்டி மலைகளை அதில் வைத்து காவடி போல சுமந்தபடி உதயக்கு புறப்பட்டார் இடும்பனும் அவனது மனைவியும். பாருங்க, சுமையை தாங்க முடியல அவருக்கு. என்ன பண்ணுறாரு, திரு ஆவினன்குடி என்ற இடத்துல சிறிது நேரம் மலைகளை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இளைப்பாறலாம்னு இளைப்பாடுறாரு இடும்பன். சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் வந்து அந்த இரண்டு மலைகளையும் தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் மலைகளை சுமக்க ரொம்ப கடினமாக இருந்துச்சு. சிவனோட மலையின் மீது ஒரு சிறுவன் ஏறிக்கொண்டு விளையாடியதை இடும்பன் பார்க்கிறார். அந்த குழந்தையின் ரூபமானது தெய்வீக லட்சணங்கள் நிரம்பி இருக்கு. என்ன நினைக்கிறாரு, அந்த குழந்தை ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறார், தயவு செஞ்சு மலையிலிருந்து கீழே இறங்கும்படி வேண்டிக்கிறார். அந்த சிறுவன் வந்து என்ன பண்ணுறாரு, இது எனக்கான மலை, இந்த மலையில் தான் நான் தங்க போகிறேன் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறார். அப்படி இருவருக்கும் வாக்குவாதம் நடந்துச்சு. அந்த சிறுவன் என்ன பண்ணுறாரு, தன் கையில் இருந்த ஆயுதத்தால் இடும்பனை லேசாக தட்ட இடும்பன் கீழே விழுந்து தன் உயிரை இழந்து விட்டான். இதனை கண்ட இடும்பனின் மனைவி அழ ஆரம்பித்தாங்க. அசுரர்களுக்கெல்லாம் வில்வத்தை கற்றுக் கொடுத்த தனது கணவனை வீழ்த்தும் சக்தியானது அந்த அரக்க அசுரர்களையெல்லாம் வென்ற முருகப்பெருமானை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது அப்படின்னு இடும்பி உணர்றாங்க. அந்த இடும்பி முருகன் காலில் விழுந்து வணங்குறாங்க. அப்போ தான் வந்து முருகன் வந்து மயிலின் மேலே ஏறி காட்சி கொடுத்து இடும்பனுக்கு முக்தி அளித்து அருள் பாவித்தார். அன்று முதல் இடும்பன் பழனிமலையில் இடையில் நிற்க வேண்டும். இந்த சிவமலையை எப்படி தொழில் சுமந்து வந்தாயோ அதே போல் எனக்குரிய வழிபாட்டுப் பொருள்களையும் பக்தர்கள் காவடியாக கொண்டு வருவார்கள் என்றும், உன்னை முதலில் வழிபட்ட பிறகு என்னை வழிபட வேண்டும், உன்னை வணங்கியவர் என்னை வணங்கிய பயன்பெறுவர் என்றும், இடும்பனை தரிசித்தால் துன்பங்கள் தீரும் என்றும் முருகன் இடும்பனுக்கு அருள்வாக்கு சொன்னார். இதுதாங்க அதோடைய வரலாறு. ஆமாம், இடும்பன் மலைக்கும் பழனிமலைக்கும் இடையில் உள்ள தூரம் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸு, எல்லோரும் வந்து பார்க்கலாம். இந்த இடும்பன் மலைக்கு போய் இடும்பனை கூப்பிட்டா என்ன பலன் கிடைக்கும்னாக்க, நம்ம குடும்பத்தில் செல்வ வளம் பெருகவும் எந்த வகையான தோஷங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம். அதனால் பழனி செல்பவர்கள் வந்து முதல்ல இடும்பனை தரிசிச்சுட்டு பழனிமலைக்கு போங்க அப்படிங்கிறாங்க வரலாறு. இதோட தரிசன நேரம் பார்த்தீங்கன்னாக்க, காலை 7:30 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். நன்றி.